ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காகவும் கலராகவும் ஆக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னை பிரைட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாத்துலேயுமே ஆலோவேரா ஜெல் வேணும், விட்டமின் இ கேப்சூல் வேணும், பால் வேணும், கஸ்தூரி மஞ்சள் வேணும், அப்படி நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு வீட்லேயே சூப்பராக ஒரு ஃபேஸ் பேக் அண்ட் சோப் அண்ட் ஃபேஸ் வாஷ் இது எல்லாமே நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு, கிராம் ஃப்ளோர். இந்த கடலை மாவை வச்சு தான் நம்ம ஸ்கின்னை எப்படி ப்ரைட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த கடலை மாவை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணினீங்கன்னா சூப்பராக உங்கள் ஸ்கின் டோன் வந்து ப்ரைட் ஆகும். நீங்கள் எந்த ஒரு ஃபேஸ் பேக்கும் வந்து ட்ரை பண்ண வேண்டியதில்லை. எல்லோரும் கடலை மாவை யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இப்படி யூஸ் பண்ணியிருப்பீங்களா அது எப்படி அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கடலை மாவில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க போகிறேன். ரெகுலராக நீங்கள் மார்னிங் ஈவினிங் ரெண்டு டைமும் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் ப்ரைட் ஆகிறது நல்லாவே தெரியும். அண்ட் 7 டேஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைட்டர் ஸ்கின் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு கடலை மாவு செம்மையாக சூட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பால் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். பால் வந்து உங்கள் ஸ்கின்னில் உள்ள ஆயில் கண்டென்ட் வந்து கொஞ்சம் இழுத்துரும். உங்கள் ஃபேஸை ப்ரைட் ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தரும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு பிரைட்னஸ் க்ளோனஸ் கிடைக்குது. கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு பாருங்கள். அண்ட் கடலை மாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெஸ்ட்டு ஹோம் ரெமெடி கலர், நம்ம கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நம்ம சிம்பிளாக கடலை மாவை வச்சு எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த ஒரே ஒரு ஹோம் ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த ஃபேஸ் பேக்குக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க, உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா கர்டு. இந்த கர்டு வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். பவுல் வச்சுக்கோங்க, அது மேலே இந்த மாதிரி ஒயிட் கிளாத் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கர்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா நமக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வரதுக்கும், அப்புறம் இந்த தயிர் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் வந்து ஒயிட்டன் ஆகும். நிறைய பேர்த்துக்கு தெரியாது கர்டு யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து செம்மையாக ஒயிட்டன் ஆகும் அப்படின்னு. நம்ம கர்டு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் க்ளோயிங்காகவும் இருக்கும், ரெண்டாவது ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட்டி ஒரு பக்கத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ நமக்கு க்ரீமியான கர்டு வந்து ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கழித்து எடுத்திருக்கேன், தண்ணியெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரேடியாக மிக்ஸ் பண்ணாதீங்க, இல்லைனா கட்டி விழுந்த மாதிரி இருக்கும். இது நல்லா பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடும். கர்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கர்டு வந்து அவாய்ட் பண்ணிட்டு ரோஸ் வாட்டரை ஃபுல்லாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப க்ரீமியாக இருக்குது. எனக்கு வந்து ட்ரை ஸ்கின், அதனால தான் நான் இது இந்த மாதிரி செஞ்சு அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீமியாக இருக்குது. இது அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சில்னஸாகவும் இருக்குது. ஃபேஸ் பேக் நீங்கள் எப்போ போடணும் அப்படின்னா ஈவினிங் டைம் போட்டுக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் வந்து வீக்லி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணிவிட்டு கடலை மாவு யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். கர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து காயாது. பார்த்தீங்கன்னா நான் 1/2 ஹவராக ஃபேஸில் வச்சுருக்கேன், எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் ட்ரை ஆகிருக்கு. கர்ட் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ட்ரை ஆகாது. ஸோ 1/2 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜென்டிலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், செம்ம க்ளோயிங்காக இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது என்னோடய ஃபேஸ்.
இப்போ ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் தரக்கூடியது நம்ம இந்த கடலை மாவு சோப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சோப் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபேஸ்க்கு மட்டும் ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், தாராளமாக வரும், ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டும் கூட தரும். ஏன்னா நிறைய பேருக்கு டைம் இருக்காது இந்த ஃபேஸ் பேக் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. இந்த சோப் மட்டும் உங்கள் லீவ் டைமில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா ஸ்கின்னும் பிரைட்டர் ஆகும். அண்ட் வந்து உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இதை விடணும் அப்படின்னு தோணவே தோணாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க, தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ரொம்பவே தண்ணியாக இருக்குது, ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா கெட்டி பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும், கட்டி இல்லாமல். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹோம் மேட் சோப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் வந்து கொஞ்சம் சோப் பேஸ் எப்போவுமே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கும் சோப் பேஸ் வேணும் அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே போய் செக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த சோப் பேஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கெட்டியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் ஒரு 1/2 மூடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின கோகோனட் ஆயில் இருக்கும்ல அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்கின்னுக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் தான் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க தாராளமாக கோகோனட் ஆயிலை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறனால ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி சோப் செய்கிறதுக்கு நான் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிளிசரின் சோப் பேஸ், ப்யூர்லி வந்து கிளிசரின் தான் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம தனியாக எந்த கிளிசரினும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ சோப் பேஸை வந்து அடுப்பில் வச்சிடலாம், நல்லா மெல்ட் ஆகட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். இப்போ இந்த மெல்ட்டான லிக்விடை எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க கடலை மாவோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கப்ஸ் இருந்துச்சுன்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட மோல்டு இருக்கிறதுனால ஸோ நான் இன்னைக்கு மோல்டில் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 hours வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ 4 hours கழித்து நம்ம வந்து சோப் அன்மோல்ட் பண்ண போகிறோம். சூப்பரான ஸ்கின் பிரைட்னிங்கான ஒரு சூப்பரான கடலை மாவு சோப் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து எப்படி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சோப்பை வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கையில் வந்து நல்லா ரப் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ் சோப் வந்து நீங்கள் 2 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சும்மா சும்மா சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டாம், மார்னிங் ஒன்ஸ் அண்ட் ஈவினிங் ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் டவல் ட்ரை பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஃபேஸ் வந்து எப்படி க்ளோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுதான் இப்போது வந்து என்னோடய கரண்ட் ஸ்கின் க்ளோயிங் அண்ட் பிரைட்னிங் சூப்பராகவே இருக்குது. நீங்கள் உங்களோட ஸ்கின்னை வந்து பிரைட்டர் ஆக்கணும், இல்லைனா சன்டேன் ரிமூவ் பண்ணணும், எப்படியாவது 1 or 2 ஷேட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன இந்த ஹோம் ரெமெடி வந்து ட்ரை பண்ணுங்கள், பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி கடலை மாவு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க, இதனால நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராத நல்ல ரிசல்ட்டும் கூட இருக்குது. அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.